பொதுநல வழக்கு என்ற பெயரில் அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு வழக்கு தொடரப்பட்டிருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் எஸ்ஆர்எம் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த சதீஷ்குமார் என்பவர் தொடர்ந்த வழக்கு தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல், நீதிபதி ஆர் மகாதேவன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. எஸ்ஆர்எம் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் வி டி கோபாலன் பொத்தேரியில் நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் உண்மை இல்லை என்று வாதிட்டார். 162 ஏக்கர் நிலத்திற்கு தங்களிடம் பட்டாக்கள் இருப்பதாகவும் அங்கு ஒரு அங்குலம் கூட ஆக்கிரமிப்பு செய்யப்படவில்லை என்றும் வாதம் செய்தார். தொடர்ந்து மனுதாரரின் குற்றச்சாட்டு அரசியல் உள்நோக்கம் கொண்டது என்றும் அரசிடம் பெற்ற நிலத்திற்கு உரிய குத்தகை பணம் செலுத்தப்பட்டு வருவதாகவும் வழக்கறிஞர் கோபாலன் தெரிவித்தார். இது தொடர்பான ஆவணங்கள் இருப்பதாகவும் எப்போது வேண்டுமானாலும் நிரூபிக்க தயார் என்றும் அவர் கூறினார். 8 ஏக்கர் நிலம் மட்டுமே பல்கலைக்கழகத்திற்கு உரிமையானது என்ற மனுதாரரின் குற்றச்சாட்டு அடிப்படை ஆதாரமற்றது என்ற வாதமும் முன்வைக்கப்பட்டது. அப்போது நீதிபதிகள் பொதுநல வழக்கு என்பது பல நோக்கங்களுக்காக தொடரப்பட்டிருப்பதாகவும் அதில் சில உண்மையான வழக்குகளும் பொய்யான வழக்குகளும் கலந்திருப்பதாகவும் தெரிவித்தனர். ஆவணங்களை பரிசீலித்து விசாரித்து முடிக்கும்போதுதான் வழக்கின் உண்மை தெரியவரும் என்றும் நீதிபதிகள் கூறினர். தொடர்ந்து அரசு தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்ய 3 வார கால அவகாசம் வேண்டும் என்று அரசு தரப்பு வழக்கறிஞர் கேட்டுக்கொண்டதை அடுத்து வழக்கு நவம்பர் 8ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. மனுதாரர் சதீஷ்குமார் சார்பில் பாமக வழக்கறிஞர் பாலு மனு தாக்கல் செய்திருந்தாா்.